பண்ணணும்னு நினைக்கிறோம், ஆனால் ரியல் வாழ்க்கையில் அதை செய்ய மாட்டோம். ஆனால் நம்ம மைண்டுக்குள்ளே அதை ஒரு ப்ராசஸ் பண்ணி அதில் தவறு செஞ்சு பார்ப்போம். ஸோ அந்த ஆஸ்பெக்ட் தான், அந்த மனநிலையை தான் நான் பயமறியாபிரமே என்று நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அவர் கபாலி விஸ்வந்த், அவர் கபாலி நடித்தார். கபால் நீங்கள் ராகுல் கபாலினா அப்பா பேர் இருந்த மாதிரி? அப்பா பேர் கபாலி. நானு அது ஒரு பெரிய கதை, ஒன்னும் கத்துக்காதான் நினைக்கிறேன். நான் ஒரு ஆர்கிடெக்ட்ல இருந்து ஒரு ஆர்டிஸ்டா மாறின ஜெர்னி தான் இந்த 4 வருஷம். நான் ஆர்கிடெக்சர் குவிட் பண்ணிட்டு டிராவல் பண்ண ஆரம்பிச்சேன். போன எல்லா இடத்துலயுமே நான் பண்ற பெயிண்டிங்ஸ் இல்லை நான் வரையிற ஸ்கெச்சஸ் இதுதான் சோறு போட்டுச்சு 4 வருஷத்துக்கு. ஸோ கன்சிஸ்டண்ட்டாக ஒரு ஆர்ட் ஒர்க் மேலே ட்ராவல் பண்ணி இந்த ஒரு ஒரு கண்ட்ரிஸ்க்கான விசாஸு அந்த விஷயங்கள் காசு இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ஃபுல்ஃபில் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே இந்த வேர்ல்டுக்கு நான் யார் இந்த ஒரு கொஷின் வந்து ஒரு இன்னொரு கொஷின் இருக்கும் இல்லைங்களா, நாம் யார் இந்த உலகத்துக்கு? என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு ஹானஸ்டான ஆர்டிஸ்ட். அந்த ஒரு விஷயத்த நான் உணர்ந்தேன். நான் வந்து பைக்கில் நான் ட்ராவல் பண்ணது வந்து இங்கேருந்து சவுத் ஆஃப் இந்தியாவிலேருந்து ஆரம்பிச்சு நேபாள் போனேன், பூட்டான் போனேன், அங்கேருந்து மியான்மர், தாய்லாந்து, லாவோஸ், கம்போடியா, வியட்நாம், மறுபடியும் கீழே வந்து மலேசியா, சிங்கப்பூர், மறுபடியும் மலேசியாவுக்கு வந்து ஷிப் பண்ணி இந்தோனேஷியாவுக்கு போனேன். அப்படியே இந்தோனேஷியாவில் அப்படியே பாலி வரைக்கும் போனேன். எனக்கு அங்கே ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஸோ அங்கே ஒரு ஆக்சிடென்ட் ஆனதுனால என்னால் அதுக்கு மேலே பைக்கில் ட்ராவல் பண்ண முடியல. ஸோ அதுக்கப்புறமா அங்கேருந்து ஃப்ளைட் பிடிச்சிட்டு யூரோப் போயிருந்தேன். ஸோ யூரோப்பில் ஃபின்லாண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி அப்படியே ஃபுல்லாக சென்ட்ரல் யூரோப் ஃபுல்லாக போயிருக்கேன். குரு சார், சார் நீங்கள் ஜிகர் தண்டால வந்து ரவுடிகளுக்கு ஸ்டோ அந்த நடிப்பு சொல்லி கொடுப்பீங்க, இதில் ரவுடியாகவே நடிச்சிருக்கீங்க, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? அதான் வேலை, இதில் என்ன பண்ணுறது? ரவுடி எப்பயுமே கத்தியும் இதுமா இருப்பாங்க, கெச்சு போட்டுன்னு பானுங்க. ஆமாம் ஆமாம், இது நடிகர்கள் வந்து வெயிட்டிங் ஃபார் த ஸ்கிரிப்ட் அதான். ஸோ என்ன என்ன ரோல் வருதோ, இப்போ நீங்கள் வஞ்சகர் உலகத்தில் பார்த்தீங்கன்னா ஃபுல் கேங்ஸ்டராக நடிச்சிருப்பேன். ஸோ எனக்கு வந்து ஒரு கேரக்டர் அது வந்து டெப்த்தாக இருக்குது, அதில் வந்து ஒரு சோல் இருக்குது அப்படின்னா நான் அதை பண்ணிவிடுவேன். ஸோ இது வந்து இப்போ பயமறியா பிரம்மைனா என்னன்னு சொல்கிறாங்களே, நம்மளால் ஒரு விஷயத்தை பண்ண முடியாது. சில விஷயங்களை ஒருத்தர் அடிக்கணும், ஒருத்தர் கொல்லணும் அப்படின்னு போய் பண்ண முடியாது, அது என்ன பயம் இருக்கும். ஆனால் அப்படி நினைக்க முடியும். ஸோ அதுதான் பயமறியா பிரம்மை. ஸோ ஒரு பாசிவ் ஆங்கர் இருக்குதுல்ல நம்ம மனசுக்குள்ளே, அடக்கப்பட்ட கோபங்கள்லாம் இருக்குதுல்ல, அதெல்லாம் வெளிப்படுத்துகிற மாதிரி இருக்கும் ஒவ்வொரு கேரக்டரும். அதில் ஒரு கேரக்டர் இந்த ஜேடியினுடைய இன்னொரு ஃபார்மாக ஒவ்வொருத்தரும் நடிச்சிருக்கிறோம். ஸோ அதில் நானும் பண்ணியிருக்கேன் டேரக்டர். ஸோ அவர் சொல்லும் போது ஜேடியோடைய மாமா தான் ரவுடியாக இருந்தார் அப்படின்னு சொன்னார். ஸோ அவருடைய ஸ்டோரியை தான் நீங்கள் எடுத்திருக்கீங்களா? எங்கள் மாமா ரவுடியில் அவங்க அவங்க அதுதான் எஃப்ஐஆர்லாம் போட்டு அந்த ஸ்டோரியை சொல்லி அதை எடுத்தீங்களா இல்லை நீங்களா கிரியேட் பண்ணீங்களா? இல்லை இல்லை இல்லை, இது நாமளாக கிரியேட் பண்ண ஒரு கேரக்டர் தான். சொல்றப்ப குரு சார் சொல்றப்ப யாரும் நம்ம மனசுக்குள்ளார நம்ம நினைக்கிறது, இப்போ ஒருத்தங்க நமக்கு ரொம்ப விரோதியா இருக்காங்கன்னா அவங்கள தித்து கட்டணும் அப்படின்னு நினைப்போம், ஆனா தித்து கட்ட முடியாதுல்ல சட்டம் அதெல்லாம் இருக்கு அப்படிங்கிறப்போ அப்ப நமக்குள்ளார இருக்கிற கேரக்டருங்க தான் இல்லையா? ஆமா, நம்மளுக்குள்ள இருக்கிற அந்த தாட்ஸ் தான். அப்ப எல்லாரோட மனசோட ஈஸியா ஒட்டி உறவாடும் மனசோட. அந்த மாதிரி நிறைய சீக்வன்சஸ் இருக்கும், அதாவது 2-3 சீக்வன்ஸ் ஆகுது ஒருத்தங்களோட கண்டிப்பா கனெக்ட் ஆகும். இது இவருடைய கொஸ்டின் தான், ஆனா நான் கேட்கறேன் தாட்டி இல்லை. எப்பவுமே கேங்ஸ்டர்ஸ் இந்த ரவுடி அப்படின்னாவே ஒரு டான்ஸ் ஒரு மாடல் அந்த மாதிரி உள்ள இருக்கும் ஐட்டம் சாங் ஏதாவது. உங்கள ரொம்ப சைலண்டாவே இருந்தது படத்துல, பாட்டே இல்லைங்க. ஏன், என்ன காரணம், ஏதாவது முக்கியமா? ஏன்னா இப்போ வர படங்கள்ல மோஸ்ட்லி பார்த்தா மகாராஜால கூட கிடையாது. இல்லை தேவைப்படல, நம்ம ஒரு மூடோட ஒரு ஒரு நரேட்டிவ்குள்ள போறோம். ஸோ கஷ்டமான வேலையே ஆடியன்ஸ் அந்த மூடோட அந்த நரேட்டிவ் ஃபாலோ பண்ண வைக்கிறது தான். ஸோ இந்த ஒரு விஷயத்துல நான் எப்பவுமே இந்த மாதிரி தான் இருப்பேன்.
இல்ல ஒரே மாதிரி படம் பண்ண முடியாது. ஆக்சுவலா எனக்கு வந்து அது மாதிரி பண்ணணும்னு விருப்பம் இருக்குது. ஒரே மாதிரி கதைகள் ஜோக்கர் மாதிரி அந்த போராட்ட களம், நான் ஒரு ஆர்டிஸ்ட், நான் வந்து போராளி கிடையாது. ஸோ எனக்கு அதே மாதிரி கதைகள் பண்றதுல இஷ்டம் இல்லை தான். நான் அதனாலதான் அந்த மாதிரி அந்த மாதிரி கதைகளை சூஸ் பண்ணல. ஆமா வந்தது வந்ததுன்னா அது அதுல இன்னும் நல்ல ஸ்கிரிப்ட் வேல்யூ நல்லா இருந்ததுன்னா பண்ணியிருப்பேன். பட் அதே பேட்டர்ல இருக்கும்போது நான் அதை பண்ண விரும்பலை. அது காரணம் என்னன்னா, நான் ஒரு 10 ஆண்டுகள் வந்து ஒரு நாடகத்துறையில் இருந்திருக்கேன், கூத்துப்பட்டறையில் நிறைய விஷயங்கள் கத்துட்டு இருக்கும்போது நான் ஏன் ஒரு வடை மட்டுமே போடணும், எனக்கு பூரி பொங்கல் பிரியாணி எல்லாம் பண்ண தெரியும். ஸோ அதையும் சேர்த்து பண்ணலாமேன்னு வெயிட் பண்ணுறேன். தேங்க்யூ. ஓகே தேங்க்யூ. அதேமாதிரி இந்த ஜாக்கு அவரை விட அவரோட கார் இந்த பிங்க் கலர் ஒரு ஃபியட்ல சுத்திட்டு இருப்பாரு. நீங்க தானே அது பிங்க் கலர் ஃபியட் இல்லையா? அதை விடுங்க. அப்படின்னா இந்த படத்துல ஒரு கார் வருது இல்ல, நீங்களும் நிறைய டிராவல் பண்ணதா சொன்னீங்க, அந்த கார் என்ன கார், அதுவும் ஒரு கேரக்டர் படத்துல? அந்த கார் ஆக்சுவலா ஒரு கேரக்டர்னே சொல்லலாம் படத்துல. எல்லா எல்லா கேரக்டரோட டிராவல் ஆகும் அந்த கார். கான்டெஸ்டர் இல்லை, விலோஜி வந்து எல்லா படங்கள்லையும் வந்து ஏதாவது ஒரு பயங்கரமான ஒரு ட்விஸ்ட்டில் வந்து கற்பழிக்கிற மாதிரி அப்யூஸ் பண்ணுற மாதிரிலாம் பண்ணுவார் வேறு லெவலில். பட் இந்த படத்தில் வந்து வேறு மாதிரி டைரியை புரட்டி ஒரு பத்திரிக்கையாளர் மாதிரி உட்கார வச்சுருக்கீங்களே, என்ன காரணம்? அவர் இந்த படத்தில் ஒரு ரைட்டர் தான். அது நீங்கள் தான் சொல்லணும் சார். இது கமர்ஷியல் படமா ஆர்ட் படமா? கமர்ஷியலாக ஆர்ட் கலந்து படமா? பாமர மக்கள் போய் பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அனுபவத்தை கொடுக்கும். ஸோ நாம இப்பவே பிரிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா இது யோகா மாதிரி இருக்குது, அதனால கீழே வரையும் போய் சேருமா? ஏன் பெயிண்டிங்க பாமர மக்கள் பார்க்க மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா நீங்க? இப்ப எல்லாம் பாமர மக்கள்லாம் இல்லைங்க. இல்ல பாமர மக்களுக்கு எல்லா அறிவும், பாமர மக்கள்னா அவங்களுக்கு எதுவுமே தெரியாதுங்கிற உணர்வை நம்ம அதுல இருந்து மாத்திக்கலாம். அது மாறிட்டு இருக்குது. இல்ல அது மாறிட்டு இருக்குது, அதுக்கு நாமளும் கொஞ்சம் ஒத்துழைப்பு செய்யணும். இந்த மாதிரி படங்களை வந்து வர சார், இதில் வந்து பிரம்மையில் இம்ம மொட்டை தலைக்கெல்லாம் போட்டிருக்கீங்க, அதுவே பிரம்மையா இல்லை இது காரணம் இருக்கா? ஆக்சுவலாக அந்த இம்மே வராது. ஸோ அது நாங்கள் டிசைன் இந்தமாதிரி தான், அது வந்து டிசைனுக்காகவும் அதில் ஒரு ஆஸ்பெக்ட் இருக்கு, அது நீங்கள் படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். ஸோ அதுக்காக வச்சேன். தேங்க்யூ. ஆ சொல்லுங்க. நாம வந்து இது வந்து ஒரு தீசிஸ் மாதிரி ஒரு பர்டிகுலர் சப்ஜெக்ட் ஒரு ஐடியாவை தான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் படம் ஃபுல்லாகவே. எது கரெக்டு எது தவறு இந்த ஒரு ஆஸ்பெக்ட் ஒன்று இருக்கும். அந்த அந்த ஒரு ஆஸ்பெக்டுக்குள்ள போகிற ஒரு கான்வர்சேஷன் தான் இந்த ஒரு படம். இது வந்து என்ன மாதிரி தாக்கத்தை உருவாக்கும்னா, நீங்கள் பார்க்கும் போத இல்லைனா மக்கள் இந்த படங்களை போய் பார்க்கும் போத ஏதோ ஒன்று வித்தியாசமாக பார்த்தோண்டா அந்த ஒரு ஃபீலிங் உருவாக்கும். அதுக்காக எத்த படம்? Thank you. Group photo காண டைம். So, நம்ம group